வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் குருஜி நேரம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பரிமலாங்க. யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான், எனக்காக தான். சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி 13/1/1959. 59ங்களா? ஆமா. சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த நேரம்மா? இரவு 12:30. 12:30 இரவு. அப்பனா காலை தானம்மா வரும்? காலை தான் வரும். 12:30 காலை தான் விடியற்காலை. இரவு 12:30. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னுடைய ராசி வந்து கும்ப ராசி, சதய நட்சத்திரம். ஓகே அம்மா, இந்த அமைப்புப்படி 13ஆம் தேதி நைட் பிறந்தீங்களா? ஆமா குருஜி. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. போதே வந்து இப்ப என்ன சொல்லணும்னா, 30 வயசுல இந்த இரண்டாவது சுற்று வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நீங்க. பயங்கர கஷ்டம். அப்ப அப்படியே இரண்டாவது சுற்றுல நல்லா இருக்கணும்னு ஒரு விதி இருக்குல்ல? அப்ப எப்படி இந்த 3வது சுற்றுன்றீங்க? முப்பது வயசுல வந்த உங்களுக்கு வந்து சிறு வயதிலேயே, இளம் வயதிலேயே, ஒரு 6-7 வயசுலயே ஏழரை சனி வந்து முடிஞ்சிருச்சு. எப்பொழுது விவரம் தெரியாத வயதுல, கருத்து தெரியாத வயதுல ஏழரை சனி வருதோ அதை கணக்கா எடுத்துக்கூடாது. ஏழரை சனியில இருந்து நீங்க எஸ்கேப்பே ஆக முடியாது. எழரிச்சனை என்பது அனுபவங்களை கொடுக்கக்கூடிய, சாதகமற்ற அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கடுமையான அமைப்பு. நீங்கள் உங்களுடைய பருவத்துல நல்ல நினைவு திறனோடு எதையும் செயல்படுத்தக்கூடிய தனித்துவமான அமைப்புல இருக்கும்போது வர்றதுதான். 25-30 வயசுக்குள்ள வர்ற சனி தான் முதல் சுற்றாக கருதப்படும். சின்ன வயசுலயே வந்துட்டு போயிருந்தா கூட, நீங்க 30 வயசுல பயங்கரமா கஷ்டப்பட்டீங்கன்றது எவ்வளவு உண்மையோ, 60 வயசுல நல்லா இருப்பீங்கன்றது. வயசுக்கு மேல ஏழரை சனி வந்து எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஆயி அப்புறம் சொல்லவே வேண்டாம். நீங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்கன்றது எனக்கு இது சொல்லும். இப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க. அதாவது இதுதான் பொங்கு சனின்னு சொல்லப்படக்கூடிய 2ம் சுற்று. அதனால இந்த 60 வயதுகள்ல இருக்கிறவங்க 3வது சனி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதே நேரத்துல ஒரு 25 வயதுக்கு மேல முதல் சுற்று, 21 வயசுல ஓரளவுக்கு நமக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருது இல்லையா? ஒரு 18-20 வயசுல இருந்தே நம்ம வந்து ஒரு கருத்து தெரிய ஆரம்பிச்சிருது. இண்டிவிஜுவலா இருக்க ஆரம்பிச்சிடறோம். தனிப்பட்ட முறையில தாய் தகப்பனை விட்டு விலகி நம்முடைய நம்மை நாமே கவனித்துக் கொள்ள இருக்கின்ற ஒரு 20 வயதுகள்ல, 21 வயதுகள்ல ஏழரை சனி வரும்பொழுது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த அமைப்பு அதற்கப்புறம் 50 வயசுல வந்து என்ன பண்ணோம்னா அந்த பொங்கு சனியா வேலை செய்யும். அதற்கு பிறகு 80 வயதுல 3வது சுற்றாக வருவது தான் மரணச்சனி என்று சொல்லப்படுகிறதே தவிர, இப்போது உங்களுக்கு நடக்கின்ற இந்த சனி வந்து உங்களுக்கு பொங்கு சனின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்களை தரும். அதாவது பண விஷயத்துல நல்லா இருக்கும். 60 வயசுக்கு மேல வந்து நம்ம திரும்பி வந்து 20 வயசு வாலிப வயதுக்கு போயிட போறது இல்லை. நம்ம உடம்பு ஒண்ணு இரும்பால் அடிச்சது இல்லை. 60 வயசுல நமக்கு ஏதாவது வந்து நோய் நோக்காடு, நம்ம என்ன எல்லாருக்கும் என்னென்ன விதிக்கப்பட்டதோ அந்த வகையில் ஒரு ஆரோக்கிய குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பணம் பற்றிய அமைப்புகள், குழந்தைகள் பற்றிய அமைப்புகளில் மன அழுத்தம் இந்த ஏழரை சனி உங்களுக்கு விவரம் தெரிந்ததற்கு பிறகு வருகின்ற பொங்கு சனியாக செயல்படும். அடுத்து 30 வருஷம் கழிச்சு வர்றது கண்டிப்பாக மரணச்சனியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு 85-90 வயசு இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளை கொடுக்கக்கூடிய. 90 வயசுல வர்றது 85 வயசுக்கு மேலே வர்றது அப்படிதாமா இருக்கும். அதனால இப்போ வந்து அது கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காதுமா, நல்லா இருக்குமா உங்களுக்கு. இந்த அமைப்பின்படியே வந்து துலா லக்னம், 7ம் இடம், 8ம் இடம் எல்லாமே வலுத்திருக்கு. லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறார். எட்டுக்குடியவர் சுபத்துவமாக இருக்கிறார். 8ம் இடத்துமே சுபத்துவமாக இருக்குது. தீர்க்காயலோடு இருக்கக்கூடிய ஜாதகம். என்னம்மா கேட்கணும்? ஒரு சந்தேகம் குருஜி. சொல்லுங்கம்மா. என்னுடைய கணவர் இறந்து 16 வருஷம் ஆகுது. சரி. கணவர் இறந்ததுல இருந்து அம்மாவும் அப்பாவும் என்னோட கூடவே தான் இருந்தாங்க இது வரைக்கும். சரி. அப்பாவுக்கு 84 வயசு ஆயிட்டப்ப கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. இப்ப 25 நாள் ஆகுது அவர் இறந்து. என் வீட்டுல என்கிட்டதான் இருந்தாரு. சரி. இப்ப இந்த 25 நாள நான் பூஜாரிய சரக்குல விளக்கேத்துல சாமி கும்பிட்டுல ஒண்ணும் பண்ணல. அவருடைய காரியங்கள்லாம் முடிஞ்சிச்சு. ராமேஸ்வரம் போய் அஸ்தி எல்லாம் கரைச்சிட்டு வந்துட்டேன். சரி. இப்ப நான் சாமி கும்பிடலாமா, பூஜை விளக்கேத்தலாமா, அது எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குது குருஜி. அம்மா, இது வந்து இனத்துக்கு இனம், குலத்துக்கு குலம், குடும்பத்திற்கு குடும்பம் வேறுபடும். சில பேர் 1 வருஷம்னுவாங்க, சில பேர் 30 நாள்லன்னுவாங்க. நம்ம அந்த காலத்துல 16ம் நாள் காரியம் வச்சது போய் இன்னைக்கு ஊருக்காரன்லாம் ஒன்னா போயிடணும்னா 3வது நாளே காரியம் வச்சிடறோம். வசதிக்கேற்ப கலாச்சாரம் மாறிக்கிட்டே வருது. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஜோதிடப்படி என்னால பதில் சொல்ல முடியாது.
அவரவர்கள் குலத்திற்கேற்ப அந்த குலத்திலும் குடும்பத்திற்கேற்ப இந்த கேள்வியை நீங்க உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட தான் கேட்கணும். உங்க குல வழக்கம் எப்படி, குடும்ப வழக்கம் எப்படி, 30 நாட்கள்ல கும்பிட்டு முடிச்சிடுறதா, சில பேர் வந்து ஒரு வருடம் வரைக்கும் துக்கம்னுவாங்க, சில பேர் 40 நாள், எல்லா கணக்குகளும் வீட்டுக்கு வீடு மாறுபடும், குலத்திற்கு குலம் மாறுபடும். இல்ல குருஜி, எனக்கு அப்பாங்கிறதுனால நான் செய்யலாமா அப்படின்ட்டு கேக்குறேன். பொதுவாகவே 80-85 வயசு தாண்டி நல்ல முடிவில் இருக்கிறவங்களுக்கு இந்த அடப்பு கிடப்புலாம் நான் சொல்றதே இல்லம்மா. எப்பவுமே வந்து ஒரு இயல்பான ஒரு நல்ல விதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு வந்து ஜோதிடம் அப்படிலாம் சொல்லப்படலை. நீங்க கேட்கறது இந்த முகூர்த்தம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது வந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாறுபடும், உங்க ஜாதகப்படி இதில் பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, அடுத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். அக்காவுக்கு கேட்கணுங்க, மல்லிகா தேவி பேரு. மல்லிகா தேவி, ஓகே. அவங்களோட பிறந்த தேதி 27/11 சிம்மராசி மகம் நட்சத்திரம். அக்கா வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாங்க. என்ன கேக்கணும்? ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. சார், அவங்களுக்கு கல்யாணம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குங்க சார். உங்களுக்கு போக முடியல, அதான் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கணுங்க சார். 31, அதான் சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசையில இருந்து தான், லக்னாதிபதி திசையில இருந்து தான் கொஞ்சம் யோகம் ஆரம்பிக்குது. சரிங்க சார். சந்திர தசையே கேதுவின் சாரத்திலிருந்து, கேது வந்து 8ஆம் இடத்துல ஒரு வலுவில்லாத நிலைமையில இருக்கிறாரு. அதை விட மிக மிக முக்கியமாக, எவர் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகிறதோ அவருக்கு புத்திர தோஷம் இருக்குன்றதை அடிக்கடி சொல்றேன். திருமணம் என்பது குழந்தை பாக்கியத்திற்காக நடத்தப்படுவது, அது தாம்பத்திய சுகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது. இங்கே தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் 6 அமர்ந்து செவ்வாயோடு இணைந்து நீச்சமாக இருக்கிறார். செவ்வாயோடு இணைஞ்சு அவர் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. 5 ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் புத்திர காரகணம் ஆகிய குரு ரெண்டு பேருமே ஸ்தானாதிபதியும் காரகணம் 8ல போய் மறைஞ்சு ராகுகேதுக்களோட சேர்ந்து பலவீனமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய் தான் வந்து அக்காவுக்கு வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால தான் 37 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. எந்த ஒரு ஜாதகத்தில் திருமணம் ஆகாதவர்களை பார்த்தாலே கண்டிப்பாக புத்திர தோஷம் அமைப்பு இருக்கும். அந்த 2, 7, 8 அமைப்பு கெட்டு போயிருக்கும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி உச்சம், வக்கரமே இல்லாமல் சனி உச்சம் தான் இங்கே பெரிய பிரச்சனை. வக்கரமே இல்லாமல் சனி உச்சம் கடுமையான 7ஆம் இடத்து தாம்பத்திய சுக கெடுதல தாம்பத்திய சுகத்தை கொடுப்பாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பாபத்துவம். இந்த அமைப்புகளில் தான் அக்காவுக்கு 37 வயசு வரைக்கும் கல்யாணம் கிடையாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், 2, 7, 8ஆம் பாவங்கள் கடக்கூடாது. அடுத்து புத்திரதோஷம் இருக்கணும். புத்திரதோஷம் கண்டிப்பாக இருந்தால் தான் 35-37 வயசு வரைக்கும் நடக்காது. ஆனால் இந்த அமைப்பின்படி சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் தாம்பத்திய சுகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு 29/6/2021 ஜூலை மாதத்திற்கு பிறகு செவ்வாய் தசை ராகுபக்தியில் இந்த ஜூலையிலிருந்து அடுத்த ஜூலை, இன்னும் இதாக சொல்லப்போனால் வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து 2021 செப்டம்பர் மாதத்தில் இருந்து அடுத்த ஏப்ரலுக்குள்ள உங்க அக்காவுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு தான் அக்காவுக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆகவே சுறுசுறுப்பா மாப்பிள்ள பாருங்க, அக்காவுக்கு உறுதியா திருமணம் ஆகும். வருகின்ற செவ்வாய் தசை ராகு பக்தியில சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்து குரு சூரியனுடைய பார்வையில் இருக்கின்ற ராகுவின் பக்தியில வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்து அடுத்த சித்திர மாசத்துக்குள்ள உறுதியா கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாங்க. சார், அக்காவுக்கு தம்பி ஒண்ணு இருக்குங்க சார், அந்த நான் தான் பேசுறேன். அக்கானாலே தம்பி இருப்பாங்கல்ல சார். 13 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தாங்க சார். சரி, கண்ணு பாதிக்கப்பட்டு சார், 2-3 வீக்ஸ் முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த 8/8/2014 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதில் அக்காவுக்கு சகோதர ஸ்தானம் எப்படி இருக்கு, எனக்கு இன்னும் கண்ணு வலிச்சு வந்துடும். அதெல்லாம் கடைசி வரைக்கும் தம்பியை பார்ப்பாங்க. செவ்வாய் தான் சுபத்துவமாக இருக்கிறார். சுக்கரன் பாபத்துவமாக இருந்து செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். 3ஆம் இடமும் முடியும், பெரிய பாபத்துவ அமைப்பில் இல்லை. கடைசி வரைக்கும் தம்பியை பார்ப்பாங்க. நீங்கள் 13 வயசு டிஃப்ரெண்ட்ன்றீங்க, 13 வயசு டிஃப்ரெண்ட் ஆகிட்டாலே அக்காவே ஒரு அம்மா மாதிரி தான். ஆமாங்க சார், அப்படி தான் பிறந்ததுலேருந்து அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. செவ்வாதசையிலிருந்து வாழ்க்கை உண்டு, அதனால அக்காவும் தம்பியும் ரொம்ப இணைபடியாம இருப்பீங்க. உங்க மேல அக்கா ரொம்ப பாசமா இருப்பாங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேம், நான் விழுப்புரத்துல இருந்து சார்மதி பேசுறேன் மேம். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறேன்? நான் ஹஸ்பண்ட் கேக்கணும் மேம். அவருடைய பெயர் சொல்லுங்கம்மா. கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், அவருடைய பிறந்த தேதிமா? டிசம்பர் 15th. ஆமாங்க மேம், டிசம்பர் 15, 1988. 1988.
ஓகேம்மா. பிறந்த நேரம் 12:05 மதியானம் மேம். 12:05 ஓகே. ஆமாங்க மேம், மதியானம் 12:05 PM. என்ன ராசி நட்சத்திரம்மா? கும்ப ராசி, சதய நட்சத்திரம், கும்ப லக்னம் மேம். ஓகே. கும்ப ராசி, கும்ப லக்னம்மா? ஆமாங்க சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சுத்தமா நல்லா இல்ல, வேலையில மன அழுத்தத்துல இருக்கிற. ஆமாங்க சார், கொஞ்சம் இது வீட்டுல பணமே தங்கறதுல சார், கொஞ்சம் அப்படியே இதா போயிட்டு இருக்கு. 6/8/2019 சனிதச சந்திர பக்தியிலிருந்து உங்ககிட்ட கூட பாதி விஷயத்த சொல்லாம இருக்கிறார். அந்த அளவுக்கு வேலையில மன அழுத்தம் இருக்கும். எப்பொழுதெல்லாம் சந்திர பக்தி அவருக்கு குறுக்கிடுகிறதோ, சந்திர பக்தி வரும்போதெல்லாம் சூரிய சந்திர பக்திகள் எப்பவுமே கும்ப லக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயம் நடக்கும். கடன் நோய் எதிரி. அடுத்து புதன் தசையில இருக்கும். புதன் தசை யோக தசை தான், லக்னம். அதாவது இந்த சூரிய சந்திர பக்தி 6/3/2021 வரைக்கும் சந்திர பக்தி நடக்குது. பாபத்துவமான சந்திர பக்தி. புதன் வந்து குருவின் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். சனி தசையும் புதன் தசையும் கொஞ்சம் யோக தசைகள் தான். சூரிய சந்திர பக்தி என்னவா ப்ரொமோஷன்ஸ்லாம் மேல கிடைக்குங்களா? நல்லா இருக்குமா. சூரியன் சூரியன் தானே அதிக சுபத்துவம். நான் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் அதிக கிரகம், எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கதோ அந்த அமைப்பில் தான் அவர் நடக்கும்னு சொல்கிறேன் இல்லையா. தலைமை பதவி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கடைசி வரைக்கும் போகிறவர். இப்போ வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சூரியன் தான் சிவராஜ யோக அமைப்பு 10th இடத்துல திக்பலம் பெற்று சூரியன் தான் அதிக சுபத்துவம். நான் சொல்ற அந்த சுபத்துவ தத்துவ விதி துல்லியமா இருக்கும். ராசி லக்னத்திற்கு 10th இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு சூரியன் தான். பேச்சு அதிகாரம் தூள் பறக்கமே விட்டு கட்ட. ஆமா சார், அதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு செகண்ட் பேபிக்கான அமைப்பு எப்ப சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு பொண்ணு 1.5 வயசு ஆகுது. செகண்ட் பேபி பையனுக்கான அமைப்பு எல்லாம் இருக்காங்க சார்? கண்டிப்பாமா, ஆண் குழந்தை நிச்சயமாக உண்டு. இப்ப இல்ல, கணவர் கொஞ்சம் மனது மன அழுத்தத்துல இருக்கிறாரு. இப்ப இல்ல, 2022 8th மாதத்திற்கு பிறகு இப்ப இல்ல. ஆனா ஆண் குழந்தை கண்டிப்பா உண்டு. சரியா, எங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி சார் இருக்கு? அவரு கொஞ்சம் ஃபேமிலி லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்குமா. அதான் ரொம்ப அதிகாரமுள்ள அதிகாரின்னு சொல்லிட்டேன்ல, சூரியன் அதிக சுபத்துவமாகி இருக்கிறதுலே அவர் தான் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு, திக்பலமாக இருக்கிறாரு. ராசி லக்னத்திற்கு 10th இடத்தோடு இருக்கிறாரு. அடுத்து புதன் தசை வரப்போது, 35 வருஷம் யோக தசைகள் வரப்போது. ரொம்ப நல்லா ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஜாதகம். அதே நேரத்தில் நம்ம அந்த ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாவற்றிலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே எல்லாவற்றிலும் நல்லதாக தான் சொல்ல முடியும், இருக்கிறத தான் சொல்ல முடியும். கெட்டது இருந்தாலும் நாசுக்காக சொல்லுவேன், நல்லதாக இருக்கும்போது சந்தோஷமாக சொல்லுவேன். சந்தோஷமாக சொல்கிறேன், நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள். அடுத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம்யா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. திருச்சியில இருந்து பேசுறீங்க, மனவாளன்யா. யாருக்காக சார் கேட் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அனிதா மேடம். மனவாளனுங்களா உங்க பேரு? மனோகரன். மனோகரன். மனோகரன், ஓகே. உங்க பிறந்த தேதி 52ல பிறந்தீங்களா? 29/10/1975ங்க. மனோகரன் பேர் வந்துட்டாலே அந்த சிவாஜி மனோகரா படம் இல்லையா? ஆமாங்க. அந்த தாக்கத்துல தான் நிறைய பேர் மனோகரன் பேர் வச்சாங்க. எங்கிட்ட வந்து வித்தியாச பிறந்த கண்டிப்பா எனக்கு 6 விரலாம் இல்ல, 5 விரலாம் உங்களை மாதிரி. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சார்? மக நட்சத்திரங்க சிம்ம ராசி, ரிஷப லக்னம் வருங்க. ரிஷப லக்னம், மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி. ஆமா, ரிஷப லக்னம் சந்திரனும் சுக்கிரனும் திக்பல அமைப்புல, சனி ராஜயோகாதிபதி, சனி குருவின் பார்வையில், அருமையான யோக ஜாதகம். உங்களுக்கே ஜோசியம் நல்லா வருமே. ஐயோ எங்கீங்க, ஒண்ணு லைஃபே வந்து கரடுமுரடா போய் என்ன பண்றதுன்னு தெரியாது, பைத்தியக்காரனாட உட்காந்துருக்கீங்க. எந்த இந்த அமைப்புல வந்து அடிக்கடி சொல்ற மாதிரி சனி புதன் கேது சுக்கர தசைகள் வந்திருந்தா அவருக்கு யோகக்காரர் கொடுத்து வைத்தவர். அவயோக தசைகள் வரக்கூடாது. மாரகாதிபதி சந்திரனுடைய தசை, சரிங்க. அடுத்து செவ்வாயோட தசை நடந்துகிட்டு இருக்கு. 2008ல இருந்தே நீங்க நல்லா இல்ல.
நம்ம சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் 4-5 வருஷம் கைப்பில பணம் புழக்கம் அது இதுன்னா கொஞ்சம் எல்லாம் நம்ம மனசே கண்ணாப்புனான்னு அதாவது ரிஷப லக்னத்தின் அதிபதியாக சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் நல்ல பலன்களை செய்யறதுக்கு விதிக்கப்பட்ட கிரகங்கள் இல்ல. ஏன்னா சுக்கிரனுடைய எதிரிகள் சூரியனும் சந்திரனும் தான். சூரியன் கூட அந்த 4-ம் இடத்தின் அதிபதின்றதுனால அவர் வந்து கொஞ்சம் கெடுபலன்களை குறைத்தே செய்வார். ஆனா சந்திரன் கண்டிப்பா கெடுபலன்களை செய்வார். அவர் அங்கே லக்னாதிபதியோடு சேர்ந்து சுபத்துவமா இருக்கனால கெடுபலன்கள் மட்டுப்பட்டு இருக்கும். ஆனா சாதகமற்ற பலன்கள் பல தான். மாரகஸ்தானம் 3-ம் அதிபதி. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுப்போம். நம்ம கிட்ட இல்லாத அதை தூக்கி கடன் வாங்கி இன்னொருத்தனை கொடுக்க முடியாது. என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் அங்க கடன் கேட்க நீங்க வரீங்கன்னா என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் கொடுத்துருவேன். நான் போய் இன்னொருத்தட்ட போய் 9,500 ரூபாய் வாங்கி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சந்திரனுக்கு வந்து சந்திரன் ரிஷப லக்னக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அவர் முதல் 5 வருஷம் கொடுக்கிறாருன்னா பின்னாடி 5 வருஷம் நம்ம மனசை கெடுக்க போறாருன்னு அர்த்தம். இப்ப நீங்க அந்த வார்த்தை சுத்தமா முடிச்சுட்டாருங்க, அப்படியே நம்ம என்னமோ ரூம்ல போட்டு பூட்டி வச்ச மாதிரி அப்படியே நம்ம பிளாக் ஆயிட்டாரு. ஏன் அந்த ரூம்ல போட்ட பூட்டி வச்ச மாதிரி அமாவாசை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் இருக்கணும்னா அதிக சுபத்துவமாக இருக்கணும், பௌர்ணமி பக்கத்துல முழு நிலவாக இருக்கணும். இங்க அப்படியே அஷ்டமி நவமி தேதி எல்லாம் தாண்டி தசமி தேதி எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட வந்து வட்ட வடிவை இழந்து அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். 4 நாள் அமாவாசை ஆக போறார். ஆக அந்த சந்திர திசையை நம்ம ஜோதிடம் அறிந்தவர்கள் ஓரளவுக்கு அதுல தான் உஷாரா இருக்கணும். செவ்வாய் திசை அப்படி இல்லை. செவ்வாய் வந்து உச்ச புதனின் வீட்டுல இருக்கிறார். வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு. இது இப்ப பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாக இருக்கிறார். யாருடைய வீட்டில் குடியிருக்கிறோமோ அந்த வீட்டு பெருந்தனக்காரருடைய வீடா இருந்தா. நான் அடிக்கடி சொல்லுவேன், போலீஸ் வந்து நம்மள அரெஸ்ட் பண்ண வருது, நம்ம வந்து ஒரு இல்லாதவனுடைய வீட்டுல இருந்தா அடிச்சு இழுத்துக்கிட்டு போகும். அந்த ஊர் எம்எல்ஏ வீட்டுல இருந்தோம்னு குடியிருந்தோம்னு வைங்க, நம்ம வாடகைக்கு தான் இருக்கிறோம். தெரியாது எம்எல்ஏ எப்படி அவர் வார்த்தை அவர்கிட்ட கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லும் இல்லையா. அது மாதிரி இதுவரைக்கும் சந்திரன் இல்லாதவனாகிய நீச்ச சூரியனின் வீட்டில் இருந்தார். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சமாகி பாபத்துவமானாலே அந்த தசை ஏதோ கெடுதல்களை நமக்கு செய்ய போதுன்னு அர்த்தம். ஆனால் செவ்வாய் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் தசை ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ஆனாலும் செவ்வாய் வந்து 7-12 கூடியவர், 3-ம் இடத்தை விட கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர். இந்த அமைப்புல ராகுதான் உங்களுக்கு மிக அருமையான பலனை செய்யக்கூடிய ஒரு கிரகம். நீச்சனோடு சேர்ந்த ராகு மிகப்பெரிய உயர்நிலைகளை கொடுப்பார். சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார். ஜாதகம் அருமையான ஜாதகம். ஆனா அந்த திசாபக்தி அமைப்புகளின்படிதான் பலன்களும் சம்பவங்களும் ஒண்ணுமே இல்லைங்க. மேரேஜ் ஒண்ணு செட் ஆகுங்க, ஏற்கனவே பொண்ணு நம்பி அம்மாந்து கல்யாணம் முடிச்சாலும் வாழ்க்கை போயிருச்சுங்க. சந்திரன் சுக்கிரன் சேர்க்க என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. என்ன தொழில் பண்ணலாம் என்னன்னு நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. என்ன தொழில் என்ன பண்ணலாம், இல்ல வேலைக்கு தான் போகணுங்களா நமக்கு. இந்த அமைப்பின்படி புதன் தான் உங்களுக்கு அதிகமான சுபத்துவமான கிரகம். புதனுடைய தொழில்கள் தான் அமையும். மூலத அறிவை மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய விஷயங்கள், வியாபாரம், தரகு, புதன் சம்பந்தப்பட்டது, ஜோதிடம், கணக்கு சம்பந்தப்பட்டது, புதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுல தான் தொழில். என்னுடைய அந்த சுபத்துவ சூட்சும விதிகள் வந்து 100% கரெக்டா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல எந்த எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி பேசினாங்கல்ல, ஒரு அதிகாரியோட மனைவி, சூரியன் தான் அதிக சுபத்துவம். ஆக இங்க புதன் சம்பந்தப்பட்ட துறையில தான் நீங்க இருப்பீங்க. ஆனா தசாபக்தி அமைப்புகள் நல்லாதனால சம்பாதிக்க முடியல. செவ்வாய் திசை சந்திர திசையை விட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ராகு திசை எல்லாத்தையும் விட நல்லா இருக்கும். இதுதான் கணக்கு. சூரிய சந்திர திசைகள் எப்போதுமே, அதுலயும் சூரியனுடைய சந்திரன் வந்து மாரகாதிபதின்றதுனால ரிஷப லக்னத்திற்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்வார். கிரகங்களுடைய அந்த பகை உறவு, நட்பு உறவுகளை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த இப்ப நான் சொன்ன அந்த நீச்சனுடைய வீடு ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, போலீஸ் வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு யாருடைய வாடகை வீட்டில் இருக்கணும்ன்ற மாதிரி தான் இந்த சமாச்சாரங்கள் தான். புரிந்து கொண்டால் ஜோதிடம் மகா எளிமையான ஒன்று. ஆக இந்த அமைப்பின்படி செவ்வாய் அம்சத்தில் குருவின் வீட்டில் அமர்ந்து கேதுவோடு இணைந்து, அம்சத்தில் குருவின் வீட்டில் சுபத்துவமாகி கேதுவோடு இணைந்து சூட்சுமவல் பெற்றிருக்கின்ற நிலைமையில ராசியில் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த சந்திர தசையோட கெடுபலன்களை அவர் நீக்குவார். ராகுதசை நல்லா இருக்கும். இப்போ தான் வயசு என்ன, ஒரு 1975 பிறந்திருக்கிறீங்க, 45 வயசு ஆயிடுச்சு. ஒரு இன்னும் 2 வருடங்களுக்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2022 செவ்வாதசை சுக்கரபக்தியிலிருந்தே வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். திருமணம், புத்திரபாக்கியம் எல்லா அமைப்புகளும் உண்டு. வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் சார். சொல்லுங்க.
பகல் மேம் பகல் காலையில 11:45 ஆமா சார் 13:10:92 காலையில 11:45 ஆமா என்ன லக்னம் சொன்னீங்க தனுசு லக்னமா ஆமா சார் தனுசு லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் பத்துல சூரியன் புதன் அருமையான யோக ஜாதகம் 11 புதன் சுக்கிரன் என்ன கேக்கனா சந்திர தசை அட்டமாதி தசை நடக்குது சாதகமான பலன்கள் இல்ல அதனால இப்ப வந்து சந்திர தசையில குரு புக்தி நடக்குது அட்டமாதிபதி புக்தியில சில விஷயங்கள் ஏறுக்குமாறா இருக்கும் ஆயினும் இங்க ஒண்ணு பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரன் 10 இடத்துல சூரியன் திக்பலம் கூட்டுறவுத்துல வேலை கிடைக்கும் பரிச்சதுனா எக்ஸாம் மாதிரி எதனா எழுதுறீங்களா இல்ல சார் இன்டர்வியூ மூலம் வச்சு பண்ணோம் இன்டர்வியூ மூலம் எல்லாம் வச்சு பண்ணாங்கல்ல அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் நல்லா இல்ல டைம் ஏப்ரல் வரைக்கும் காசை காசை கொடுத்துட வேண்டாம் ஆனா உறுதியா வேலை கிடைக்கும் கூட்டுறவு அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 10 இடத்துல குரு தொடர்பு கொள்ளணும் கூட்டுறவுன்றது வங்கி மாதிரி தானே கூட்டுறவு துறைன்றது அந்த பேங்க் அந்த கிராமத்தை கூட்டுறவு தானே அதுக்கு வந்து குறைந்த அளவு சுபத்துவத்தோடு 10 இடத்தோடு குறு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு சூரியன் 10 இடத்துல திக்பலமாகி வலிமையான ஒரு அமைப்புல இருக்கிறதுனால அரசு வேலை உங்களுக்கு உறுதியாக உண்டு கூட்டுறவு துறையில கிடைக்கும் இப்ப இல்ல அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு சரியா 2021 ஜூனுக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் சுகுமாரிங்க என் பொண்ணுக்காக கேக்கணுங்க அவங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா அவரோட பேர் சதானாங்க ஆர்பி சதானா சதானா ஆமாங்க ஓகே பிறந்த தேதிமா தேதி வந்துங்க 28/12/2012ங்க ஓகேம்மா பிறந்த நேரம்மா பிறந்த நேரம் 3:32ங்க வெண்ணந்தூருங்க ஆமாங்க அதாங்க எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது உங்களை குடிக்கணும்னு நாங்களும் 2 வருஷமா ட்ரை பண்றாங்க பரவாயில்லம்மா கிடைச்சிருச்சுல ஆமாங்க ரொம்ப சந்தோஷங்க உங்ககிட்ட இந்த லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் தாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருக்கிறேங்க இதுல என்னன்னா பொதுவா வந்து குழந்தைய வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் பெரும்பாலும் வந்து கணக்கு வைப்போம் ஒரு 5 நிமிஷமாவது இந்த அமைப்பின்படி துலா லக்னம் தான் கணக்கு வருது சரி சரிங்க துலா லக்னம் தான் கணக்கு வருது ஆனாலும் இந்த 3:32 எத்தனை துல்லியம் ஏன்னா 3:33க்கு லக்னம் மாறிடுது அடுத்த நிமிஷம் இங்க வந்து ஜோதிடம் பதில் சொல்லாது குழந்தையுடைய உண்மையான பிறந்த நேரம் எதுன்றத நம்ம போக போகவே கணிச்சிடலாம் குழந்தை பிடிவாத காரியா இருக்கிறாள் இப்ப அருமையான பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறா மார்கழி திருவாதிரை மார்கழி திருவாதிரை யாருடைய நாள் ஆருத்ரா யாரு சிவன் ஈஸ்வரனுடைய அவதார திருநாள் உலக மகா முதல்வனுடைய மூல திருநாள் மார்கழி திருவாதிரையில பிறந்த ஒரு அதி உன்னதமான ஒரு அமைப்பு குழந்தைக்கு இருக்கு சந்திர அதியோகத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள் ஆக இங்க வந்து குழந்தை வந்து கோபக்காரியா இருக்கிறாளா பிடிவாதக்காரியா இருக்கிறாளா நம்ம தான் அப்படியே அந்த ஜட்ஜ் பண்ணி கொண்டு போகணும் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பிறக்கும் போது நான் துல்லியமா பார்த்தேன் 3:32 தான் இதுல வந்து மாற்றமே கிடையாது எனக்கே நினைவு இருக்குது நான் வந்து டைமை பார்த்தேன் இல்லை செல்போனில் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த 3:32 ராசிபுரத்தில் பிறந்தது துலா லக்னம் தான் சரிங்களா என்ன கேட்கணுமா அவளோட எதிர்காலம் எப்படி இருக்குங்க படிப்பு இதெல்லாம் பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்க வேணுங்க விருச்சிக லக்னமா இருந்தா ஒரு பலன் துலா லக்னமா இருந்தா ஒரு பலன் இப்ப இதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் துலா லக்னமா இருந்தா இவ வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போய் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருப்பா வெளிநாட்டுல செட்டில் ஆவா 8/12 சுபத்துவமாகி விருச்சிக லக்னம் துலா லக்னமா இருந்தா லக்னாதிபதியே 8க்கு அதிபதியாகி 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தில் குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற உயர்நிலை வெளிநாடு வெளிமாநில யோகம் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது ஒரு டாக்டர் படிக்கிற குழந்தை அனிதா MBBS ஒரு IAS படிக்கக்கூடிய குழந்தை
மைத்திலி ஐஏஎஸ் இப்படி எழுதிக்கும், அதுவே சவத்தில் எழுதும். அதனால நமக்கு குழந்தைக்கு என்ன விதமான எண்ணங்கள் இருக்குன்றதை வச்சே நம்ம லக்னத்தை கணிச்சிடலாம். இந்த குழந்தையுடைய மேற்படிப்பு அமைப்புகள் எல்லாமே வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர பிரிஞ்சு தூர படிக்கக்கூடிய அமைப்புகளா இருந்தா இது துலா லக்னம் தான். அதே நேரத்துல ஒண்ணுங்க, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் பெரிய பொண்ணுக்கு லைன் கிடைச்சதுங்க. சரி, அவளுக்கும் நீங்க இந்த மாதிரி தாங்க சொன்னீங்க. ரெண்டு பொண்ணுங்களுமே வெளிநாட்டுல கொடுத்துட்டு நான் என்ன பண்றதுங்க? உங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தை பார்த்தா ரெண்டு பொண்ணு பத்திட்டு நம்ம எங்க போக முடியும்? வயசான காலத்துல நீங்களே வெளிநாடு போற மாதிரி இருக்கும். ஏமா 70 வயசு வரைக்கும் இல்லங்க, அண்ணாமே பண்ண எங்களோட ஜாதகத்துல இருக்கணும் இல்லீங்களா? இருக்கும், இல்லாம பறக்காது. நான் இப்பதான் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே குழந்தைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும், அதாவது ராமன் இருக்கிற இடம் தானே அயோத்தி, சீதா இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு பிறந்தவங்களுக்கு சொல்ல வேண்டியதான், சீதா இருக்கிற இடம் தான் அயோத்தின்னு சொல்ல வேண்டியதான். மகன் மகளால வந்து வெளிநாட்டுக்கு கூட்டி வர போய் அங்கேயே இருக்கிறவங்க எவ்வளவு பேரு ஜாதகம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வெளிநாடுன்றது ஒரு சர்வ சகஜமா வந்துருது. 70 வயசு வரைக்கும் அவர் ஏரோபிளேன்ல கூட ஏறினது கிடையாது. திடீர்னு அவர் ஒரு தனியா ஆளாயிடுறாரு. பெத்த பிள்ளைங்க எங்க என்ன பண்ணும்? அப்பாவையோ அம்மாவையோ கூட்டிட்டு தான் போகும். அந்த அமைப்புல வந்து நமக்கு வந்து எப்பவுமே பௌர்ணமி யோகத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தாய் தகப்பனை விட்டே கொடுக்காது. எப்பவுமே பௌர்ணமி யோகத்தில் பிறக்கின்ற குழந்தைகளை பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பங்கப்படாமல் சேதப்படாமல் இருக்கின்ற குழந்தைகளை பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் பேர்ல மிகுந்த மரியாதையும் அன்பும் பாசமும் வச்சிருக்கும். ஆனா அதுக்கு தான் அடிக்கடி ரிஷபராசி கடகராசி எல்லாம் சொல்லுவேன். அம்மா அண்ணாவன்னா உடனே கண்ணுகளுக்கு தான் ஒருத்தர் ரிஷபராசிக்காரன் இல்லைன்னா கடகராசிக்காரன். இந்த அமைப்பின்படி குழந்தை மார்கழி திருவாதிரையில சூரியனும் சந்திரனும் மிக அருமையான ஒரு அமைப்புல பிறந்திருக்கனால உங்களை விட்டு கொடுக்காது. நீங்க ஏற்கனவே நான் வந்து மூத்த பொண்ணுக்கும் கேட்டிருக்கிறேன், அதுக்கும் இதே மாதிரிதான் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆக இரண்டு குழந்தைகளும் அக்கா போயிட்டா தங்கச்சியை கூட்டு போறதான் அப்படி அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் இப்படித்தான் வரும். ஆக உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த காலத்துல வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு பிள்ளைய பத்துட்டு ரெண்டு பிள்ளைய விட்டுட்டு எங்க போறது நம்ம? ஆகவே இந்த அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்திலே நீங்க ஓரளவுக்கு கணித அறிவு ஜோதிட அறிவு நான் விளக்குகின்ற அந்த 8-12 இடங்கள் சுபத்துவம் இருந்தாலே உங்களுக்கு தெரியும். ஆகவே நிச்சயமாக நன்றா இருப்பீங்க. அடுத்து நான் சொல்லிடுறேன், இந்த பௌர்ணமி யோகம் இருந்தாலே குழந்தைகள் நன்றாக இருக்கும். 17 வயசு வரைக்கும் ராகுதசை, இந்த 17 வயசு வரைக்கும் சனியோடு சேர்ந்து பாபத்துவமான ராகுதசைன்றதுனால கொஞ்சம் குழந்தை விளையாட்டுத்தனமா இருப்பா, அவ்வளவுதானே தவிர 17 வயசுக்கு பிறகு ஆரம்பிக்கிற அத்தனை திசைகளும் நன்றாக இருக்கிறது. ஆகவே 17 வயதிற்கு பிறகு எல்லா நிலைகளிலும் மிக உயர்வாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் ஆமாங்க, ஜாதகத்துல சும்மா வச்சது தனலட்சுமி. சரிங்க. 12/12 செவ்வாய்க்கிழமை 4:40 12/12 என்ன வருடம்மா? 95. அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? சுக்கிரதச சனி பக்தில இருந்து 2022-27 வயசு எப்ப பிறகுதோ அதுல இருந்து அப்படியே ஜிவ்னு இருக்குமா. என்னமா வர்றதெல்லாம் 8/12 சுபத்துவமா தான் இருக்கு. தூர இடங்கள்ல செட்டில் ஆவீங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். குருதசைய இப்ப குரு பக்தியே நடந்துகிட்டு இருக்கு. லக்னாதிபதியே 8ல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி எல்லாருமே 8ஆம் வீட்டுல உட்காந்து சுபத்துவமா இருந்து ஊர் சுத்தி பாக்குறதுல வெளிநாடு போறதுல ஆசையுள்ள ஜாதகம். மாரகாதிபதி சந்திரன் சுபத்துவமாகி மூன்றாம் இடத்திலேயே பௌர்ணமிக்கு அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் பஞ்சமி திதிக்கு உட்பட்ட ஒரு பௌர்ணமி நிலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற அருமையான யோக அமைப்புகள்லாம் இருக்கு. ஆகவே அடுத்து நடக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் அதி உன்னத சுபத்துவமாக இருக்கிறார். செவ்வாயின் துறைகளில் வேலை செய்யற பொண்ணு, மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் நெருப்பு போன்ற இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் வேலை செய்யற அருமையான யோக ஜாதகமா நல்லா இருப்பாமா. சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்குமா. இந்த குழந்தையும் தூர இடங்கள்ல போற ஜாதகம் தான். இப்பதான் நான் அந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் தூர இடத்துக்கு போறாருன்னு சொல்லிடுறேனே. எல்லாருக்குமே இப்ப இளைய பருவத்துக்காரங்க எல்லாருக்குமே வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்னு உலகம் முழுக்க சுத்தி பார்த்து வேலை செய்யணும்ன்ற பெண் குழந்தைகளுக்கு அந்த ஆசை இப்ப வந்துருச்சு.
30 வருடங்களுக்கு முன்பு பெண்ணை அமுக்கி வச்சிருந்த காலம், அடக்கி வைத்திருந்த காலம் போய் பக்கெட்ல வந்து தண்ணியை ஊற்றி அப்படியே அழுத்து அழுத்து அழுத்துனா ஒரு நாள் தண்ணி என்ன பண்ணும், அப்படியே பீச்சுக்கிட்டு அடிக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கு பெண் குலம் வந்து அத்தனை ஆணை விட அதிகமாக பெண்கள் தான் வந்து இன்னைக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தனித்து போகிறாங்க அப்படின்றதான் உண்மை. அருமையான யோக குழந்தை, அடுத்தடுத்து நடக்க போகின்ற அத்தனை இது நல்லா இருக்கு. லக்னம் நல்லா சுபத்துவமாக இருக்கு, லக்னமே வலுவாக இருக்கிறது. ஆகவே எதையும் தைரியமாக நல்ல விதமாக நேர்மையாக சிந்தித்து சமாளிக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். 2022க்கு பிறகு, அதாவது 2022 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சுக்கிர தசை சனி பக்தியிலிருந்து சகல விதமான சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் வேலை தொழில் புத்திரபாக்கியம் எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு விஜயலட்சுமிங்க. என் பொண்ணுக்கு கேக்கணுங்க. அவங்க பேர் சொல்லுங்கம்மா. ஜனனி. ஜனனி, அவங்களோட பிறந்த தேதிமா? 5/3/97. 5/3/97. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் புதன்கிழமை மாலை 4:24. 4:24 மாலை. அவங்களோட ராசி நட்சத்திரம்மா? மகர ராசி உத்திராட நட்சத்திரம். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். கடக லக்னம் தானம்மா? அது லக்னம் தாங்க, சரியா தெரியல. கடக லக்னம் தான், ராகு தசை நடக்குது. 2018ல இருந்து ஒரு வருஷமா ஒண்ணு நல்லா இல்லையம்மா? ஆமாங்க, ஒரு வருஷமாவே ஒண்ணு நல்லா இல்ல. குழந்தையும் மனால தான், நீங்களே தூங்கவே இல்லையம்மா? ஆமாங்க, ஒரு வருஷமாவே தூக்கம் இல்லையா? வீட்டுல ஒண்ணும் சரியில்லை, வீட்டுக்காரரும் சரியில்லை, பிள்ளைங்களுக்கும் ஒண்ணும் எதுவும் நல்லது நடக்கல, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. ஒரு மன அழுத்தத்தோடு, தாய் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம், மகர ராசி உத்திராட நட்சத்திரம், எல்லாருமே நல்லா இல்ல. 2019 அக்டோபர்ல இருந்தே நீங்க நல்லா இல்ல, உன்னேகால் வருஷமா வர்றவா. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி, இன்னும் ஒரு 25 நாள்ல மன அழுத்தம் தீரக்கூடிய விஷயங்கள். எப்போது சனி திருவோண நட்சத்திரத்துக்கு மாறுகிறாரோ அப்போதுல இருந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, இந்த குழந்தைங்க நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதனால இன்னும் ஒரு 40 நாள் போருங்க. 40 நாளா? 25 நாள். ஜனவரி மாதம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வருஷமா நல்லா இல்லைன்னு சொன்னதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. மற்றபடி வந்து இப்ப இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் சீர்படும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதியில இருந்து மகர ராசிக்காரருடைய மன அழுத்தம் படிப்படியா தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு 30 வயதுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் அவங்க அவங்கவுங்களுடைய வயசுக்கு ஏத்த போல. நீங்க என்னம்மா ராசி? சரி, ஒரு இந்த அமைப்பின்படி 7ஆம் இடம் சுபத்துவமாக, குரு வந்து நீச்சமானாலும் 7ஆம் இடத்துல லக்னாதிபதியோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால சீக்கிரம் திருமணம் ஆயிடுச்சு. குருவும் சனியும் பரிவர்த்தனை இல்லையா, ஏழுக்குடையவர் சூட்சும அவளோடு சுபத்துவ நிலையில் இருக்கிறாரு. லக்னாதிபதியே லக்னத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்புன்றதுனால சீக்கிர திருமணம் அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்குமா. 2022ல இருந்து எல்லா விதமான சகல விதமான பாக்கியங்களும் உண்டு. ராகுதச குருபக்தி பிற்பகுதியிலேருந்து தான் முதல்ல ஆறக்கூடிய பலனை செய்வார். ஆகவே 2022 இந்த வருஷம், 21 முடிஞ்சு 2022 ஏப்ரலுக்கு பிறகு இந்த குழந்தை நல்லா எல்லா விஷயத்திலையும் இது நல்லா இருக்கிற ஜாதகம். இந்த ஒரு வருஷமாக மன அழுத்தத்தில் இருப்பா, இந்த மன அழுத்தம் அடுத்த ஜனவரி 22க்கு பிறகு படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். 2022 பிறக்கும்போது மகர ராசிக்கார உத்திராட நட்சத்திரக்காரங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரேவதி. யாருக்காக அம்மா கேட்க போறீங்க? எனக்குதான் மேடம். சரிங்கம்மா, உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. 24/9/1989 மேடம். ஓகேம்மா, பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் வந்து சரியா தெரியலங்க. சரி, உங்களோட ராசி நட்சத்திரம் தெரியுங்களா? என் பேர் ரேவதி, நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். என்ன ராசிமா? மீன ராசி மேடம். என்னம்மா? என்னைக்கு எந்தம்மா? 24/9/1989? ஆமாங்க சார். ரேவதின்னு பேர் வச்சதுனால ரேவதி நட்சத்திரம்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்களா? இல்லைங்க சார், அவங்கதான் சொன்னாங்க ரேவதி நட்சத்திரம்னு. செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி 1989 பூச நட்சத்திரம் வருது. அப்படிங்களா சார்? உங்க டேட்டா பத்து கூட அப்ப தப்பா இருக்கலாம். தோராயமா சொல்றீங்க. என்ன கேக்கணும் நீங்க? இல்ல, எப்படி இருக்குன்னு கேக்கணும் சார். கணவர் என்ன ராசி? மகர ராசி சார், உத்திராட நட்சத்திரம். சரிதான், போன கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அப்படிங்களா? போன கேள்விக்கு இதுதானே சொன்னேன். கணவருக்கு என்ன, ஒரு 35 வயசுக்குள்ள இருக்குமா? 42 வயசு ஆகுது சார். 42 வயசு, 40 வயசுனா கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது
ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாவே நிலைமை சரியில்லை. 2019 பிற்பகுதியில இருந்தே கொஞ்சம் பொருளாதார ரீதியா நல்லா இல்ல. நீங்களே ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போட்டு எடுத்தா கிடக்குறீங்க. ஒரு வருஷமாவே அவருக்கும் மன அழுத்தம், உங்களுக்கும் மன அழுத்தம், பொருளாதார ரீதியாவும் இருக்கும், கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடு போகும். சரிங்க சார். இது வந்து நான் வந்து உங்க ரேவதி நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லல, மகர ராசிக்கார இளைஞர்கள் எல்லோருக்குமே அந்தந்த வயதிற்கேற்றார் போல சில விஷயங்கள் ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால இருக்கு. வர்ற இன்னும் 25 நாளில் அந்த சனி வந்து உத்திராட நட்சத்திரத்திலேருந்து விலகினவனா படிப்படியாக நல்லா தாமா இருக்கும். ஆகவே ஒன்றும் பெரிய குறைகள் இல்லை. 2022 இப்போ உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் ஓரளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும். அந்த பொதுவான பலன்களை தான் சொல்கிறேன், மகர ராசி கணவருக்கான பலன்களை தான் சொல்கிறேன். ஏன்னா கணவர் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. குடும்ப தலைவர் நன்றாக இருக்கும்போது அந்த குடும்ப தலைவரை நம்பி இருக்கிற குடும்பமும் நன்றாக இருக்கும். அவர் கையில் காசு இல்லைனா நமக்கு சண்டை தான் வரும். அந்த சண்டை அமைப்புகள் 2022 ஏப்ரலோடு முடியும். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருக்கமா, இன்னொரு 25 நாளில் ஒரு நல்ல மாற்றம் வரும். அதன் பிறகு படிப்படியாக எதுவுமே மந்திரத்தில் மாங்காய் விழுந்த மாதிரி சூ மந்திரகாலின்னு ஒரேடியாக வந்துடாது இல்லையா, அந்த அமைப்பு கொஞ்சம் அப்படியே படிப்படியாக நல்ல நிலைமைக்கு வந்து 2022 பிறக்கும் போதே நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் நல்லாவே இருப்பீங்கம்மா. குடும்பம் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பில் இருக்கும்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் செல்வராணி. யாருக்காக கேக் தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பொண்ணுக்காக கேக்கணும். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. அவங்க பேர் சாருமதி. சாருமதிங்களா? ஆமா மேம். அவங்களோட பிறந்த தேதிமா? 8/6/1996. 8/6/1996. அவங்களோட பிறந்த நேரம்மா? 1:47 PM. 1:47 PM. ஓகே. அவங்களோட ராசி நட்சத்திரமா? அவங்க கும்ப ராசி. சட்டையா புரட்டாதேன்னு தெரியல, கன்னி லக்னம். கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரம் கன்னி லக்னம்மா. ஆமா புரட்டாதிங்களா சார்? ஆமா புரட்டாதி நட்சத்திரம். அத நான் கூட டவுட் வந்து சதையா புரட்டாதேன்னு அது எல்லா எத்தனை இடத்துல போய் கேட்டேன், அதனால நான் கேட்டேன். புரட்டாதி நட்சத்திரம் தான். வாக்கிய பஞ்சாங்கத்துல வேணா மாறி வரலாம். புரட்டாதி நட்சத்திரம் திருக்கணித எப்படி சரின்றதை எடுத்துக்கங்க. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து தர்மகர்மாதிபதி யோகம் கன்னியா லக்னத்திற்கு அமைந்த ஒரு உயர்நிலை யோக ஜாதகம், நல்லா இருக்கு ஜாதகம். எப்பவுமே வந்து ஒரு பெண்ணுக்கு குரு சுக்கரன் வலுத்தரணும். குரு சுக்கரன் வலுத்து சரியான பருவத்தில் புதன் தசை லக்னாதிபதி தசை வரப்போகிற ஒரு ஜாதகம். இந்த அமைப்பின்படி சனி தசை செவ்வாய் புக்தி முடியணும், 2022 முடியணும். இப்போ சனி தசையில் சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி, இந்த மூன்று புக்திகளும் நல்லா இருக்காது. போன ஜூன் 2019 ஜூன்ல இருந்து குழந்தை நல்லா இல்லை. ஆமா சார், அவர் இப்போ உதயபூர் தான் படிக்க போறாங்க. பிஇ முடிச்சுட்டும் ஒரு வேலைக்கும் போகாம கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான் சார், எனக்கு அதே கவலையா இருக்கு சார். ஆமா, கொஞ்சம் மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய ஜாதகம் தான். 2019 ஜூன்ல இருந்தே கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே எந்த நல்ல பலன்களும் நடக்கல. எப்போதுமே கன்னியா லக்னத்திற்கு அந்த செவ்வாய் புக்தி முடிகிற வரைக்குமே சரியான பலன்கள் இருக்காது, மனசுல நினைச்சது நடக்காது. ஆக இந்த அமைப்புல சனி தசை சந்திர புக்தி, கல்யாணம் கொஞ்சம் லேட்டு தாமா. என்ன வயசாகுது? 25 வயசு ஆக போகுது. 24 தான் கணக்கு, 25 வயசு ஆக போகுது. ஆமாம், 26 வயசு ஆகிடுமா. சந்திரன் வந்து சனி திசையில் சந்திரன், சனிக்கு சூரிய சந்திரர்கள் ஆகாத கிரகங்கள். இங்கே ஏற்கனவே கன்னியா லக்னத்திற்கும் அவர்கள் ஆகாத கிரகங்கள், கும்ப ராசியாகவும் இருக்குது. ராசிக்கும் லக்னத்திற்கும் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் அவயோக கிரகங்கள். அந்த அமைப்புகளில் செவ்வாய் தான் வந்து சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இந்த இதில் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால குழந்தைக்கே என்னென்னா வேலை நல்லா ஸ்டாண்ட் ஆகிட்டு தான் நான் கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும். ஆக அந்த அமைப்பின்படி வேலை நிரந்தரமாகி தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால வேலைக்கு ஒரு நல்ல விதமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே பொறுமையாக இருங்க. 26 வயசுக்கு பிறகு தான் ராகு புக்தியில் தான் அந்த திருமண அமைப்புகள். சனி பார்த்த ராகு லக்னாதிபதியோட வீட்டிலருந்து லக்னத்தை லக்னாதிபதியின் தன்மையை கொடுக்கக்கூடிய ராகு புக்தியில் தான் திருமணம். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. 26 வயசு கடைசியில் தான் திருமணமாகும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் நல்ல யோக ஜாதகம். எப்போது லக்னாதிபதியும் 9/10 நல்ல வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்களோ அப்போ வந்து குழந்தையோட வாழ்க்கையில் கெடுதல்கள் நடக்காது. லக்னாதிபதியோட தசை பருவத்தில் வர்றது மிகப்பெரிய யோகம். 2028 9ஆம் இடத்துல இருக்கின்ற புதனுடைய தசை வருது. ஆகவே எதிர்காலத்தில் நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை துணைன்னு அருமையான யோகத்தோடு இருக்கக்கூடிய உயர்நிலை யோக ஜாதகம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண வேண்டாம், ஒரு வருஷம் தாமதமாகும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாங்க. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்ங்க, ஜெயந்தி ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக தான் கேட்கணுங்க மேடம். சரிங்கம்மா. ஜெயந்திங்களாமா உங்க பேரு? ஆமாங்க மேம். சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 21/9/1984.
மதியம் 12:30 ஈரோடுங்க. 12:15 ஓகே. ஈரோட்ல பிறந்தீங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரமா? பூச நட்சத்திரம் கடகராசிங்க. தனுசு லக்னம். பூச கடகராசி. புரட்டாதி நட்சத்திரம் கடகராசி, தனுசு லக்னம். லக்னத்திலே சனி குரு வந்து திக்பலம். சனி வந்து உச்ச சனியாகி சுபத்துவமாகி குருவை பாக்குறாரு. அருமையான யோக ஜாதகம். 2016ல இருந்து நல்லா இல்ல குருஜி. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க? எப்படி இருக்கீங்க குருஜி? நல்லா இருப்போம்மா, நல்லா இருப்போம், நல்லா இருப்பீங்க. குருஜி எனக்கு கேது தேச தேடுதல் பண்ணாங்க, ஆனா எனக்கு இது கிடைச்சதுங்க, கவர்மெண்ட் ஜாப் கேது தேசியில கிடைச்சதுங்க. தனுசு லக்னத்துக்கு நல்லா இருக்காதுனாங்க, ஆனா நான் வீடு கட்டினேன். எல்லா திசையும் எனக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா எங்க வீட்டுக்காரனாலே எங்க வீட்டுக்கார ஃபேமிலினாலே நான் பயங்கர மன அழுத்தத்துல இருக்கிறேன். அதான் சொல்றேன், உயிர் காரகத்துவத்தை கெடுத்து ஜட காரகத்துவத்தை கொடுக்கறதுதான் கிரகம். அதைத்தான் சொல்றோம் ஜோசியத்துல. ஜோசியர் சொன்னவர் கரெக்டா தானே சொல்லியிருக்கிறாரு. செவ்வாய் ராஜயோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து விருச்சிக கேது, அருமையான ஒரு அமைப்புல கேது தசை சூப்பரா இருக்கும், அதுலலாம் டவுட்டே கிடையாது. லக்னாதிபதி வலுவா லக்னத்துல இருக்கிறாரு, ஏமாலியா இருந்தாலும் ஒரு 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 கட்டுப்பாடான ஆளா இருப்பீங்க. சுக்கிரன் சனி சேர்க்க வந்துருச்சு இல்லையா, கணவரால் கணவர் குடும்பத்தால் மன அழுத்தம். இது எப்ப தீரும் குருஜி? எனக்கு எப்ப ப்ரமோஷன் என் வேலையில கிடைக்கும்? வேலை அதாவது ஜட காரகத்துவத்தை கொடுத்து உயிர் காரகத்துவத்தை கெடுக்கிறது தான் கிரகங்களுடைய வேலை. ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சுக்கிரன் வந்து வாழ்க்கை துணையை குறிக்கிறார். இங்கே வந்து சுக்கிரன் சனி சேர்க்க உங்களுக்கே கணவர் பேர்ல மனத்தாங்கல் இருக்கும். நம்ம சொல்றத கேட்க மாட்டேன்றாரு, அக்கா தங்கச்சிங்களுக்கு தான் அதிகமா செய்யறாருன்னு. கரெக்டா? ஆமாங்க, ஆமாங்க, கரெக்ட்டுங்க, 100%க்கு 101% கரெக்ட்டுங்க. ஒன்னும் பொய்யே சொல்லாது. நீங்க அப்படி எதனா தப்புன்னு சொன்னீங்கன்னா ஜாதகம் தப்புன்றேன் ஒரே வார்த்தையில. என்ன விட வந்து அக்கா தங்கச்சி தான் முக்கியமா இருக்கு, அதானே உங்க பிரச்சனை? ஆமாங்க. அது வந்து 3 வருஷமா தானே அந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கு முன்னாடிலாம் அவர் அப்படி இல்லையே. ஆதிபத்திய விசேஷங்களை அருமையாக செய்வார், ஆதிபத்திய காரக விஷயங்களை அருமையாக செய்வார். ஏனென்றால் அவர் 6ஆம் இடத்திற்கு 6ல் மறைந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். 9 10 கூடியவர்கள் பரிவர்த்தனையான உயர்நிலை யோக ஜாதகம் வேலையில. ஏன்னா சூரியன் 10ல திக்பலம் ஆயிடுச்சு, சிம்மத்தை குருவன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி சுபத்துவமான கவர்மெண்ட் வேலை எழுதிருக்க சொல்லியிருக்கிறேன்னா விதி அப்படியே கரெக்டா வந்துருச்சா? அக்கா தங்கச்சிக்கு செய்யறான்ற வரைக்கும் கரெக்டா வந்துருச்சுல எல்லாமே? கரெக்ட். சுக்கர தசை லக்னத்துல இதே நேரம் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தா கணவர் நல்லா இருக்க மாட்டார். லக்னாதிபதி பலவீனமாக இருந்தா கணவரே நல்லா இருக்க மாட்டார். லக்னாதிபதி எதையும் தாங்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வாகனம், அனைத்திலும் அதிகாரம், சிம்மம் வலுத்து இருக்குது. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவரு உங்க பேச்ச கேட்டே ஆகணும், கை கட்டிட்டு நிப்பாரு. புருஷனுக்கு கை கட்டிட்டு நீங்க நிப்பீங்க. சொல்லவே முடியாதுமா. ஒரு வேத ஜோதிடம்ன்றது ஒரு கணிதம், ஒரு கணக்கு. இந்த கணக்கு வந்து 1 1 2 தான், 1 1 என்னைக்குமே 8 ஆகாது. ஆக சிம்மம் வலுத்து, சிம்மாதிபதி சூரியனும் புதனும் தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி 9 10 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி சிம்மாதிபதி சுபத்து திக்பலமாகி சிம்மம் சுபத்துவமான நிலைமையில கடைசி வரைக்கும் பென்ஷன் வர்ற கவர்மெண்ட் வேலையில இருப்பீங்க. சனி சுக்கிரனை கெடுத்த காரணத்தினால சுக்கிரனின் உயிர் காரகத்துவமான வாழ்க்கை துணை இந்த சுக்கரதசை முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே ஒன்னா இருப்பீங்க. அப்படித்தான் இருக்குது குருஜி. நீங்க இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே ஒன்னா இருப்பீங்க, வேற வழியே கிடையாது, இப்படித்தான் இருக்கும். சுக்கிரன் சனி கெட்டாலே நீங்க ஏற்கனவே வாழ்க்கை வேற ரெண்டாவதுன்னு சொல்லிட்டீங்க. சுக்கிரன் கெட்டாலே அந்த உயிர் காரகத்துவம், அந்த தாம்பத்திய சுகம், இந்த மாதிரியான அமைப்புகளில் சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வந்து அப்படியே அனுசரித்து போக வேண்டியதான் வாழ்க்கை. நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லாமும் எல்லாருக்கும் கிடைச்சிடறதில்ல, அனைத்தும் கிடைத்து விட்டால் அவர் பரம்பொருள். ஒருத்தருக்கு ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, அதுதான் உண்மை. இவ்வளோ தூரம் உங்கள் ஜாதகம் யோகமான ஜாதகம்னு சொன்னால் ரொம்ப ஹானஸ்டாக இருப்பீங்க, எதுக்குமே விலை போக மாட்டீங்க, ரொம்ப ஹானஸ்டா நீதி நேர்மைன்னு பேசக்கூடிய அருமையான ஏமாளித்தன்மையோடு கூடிய. இதுல ஒண்ணு என்ன தெரியுமா, உங்க வீட்டுக்காரருக்கு தான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ண தெரியல. உங்க கையில காசை கொடுத்து என் அக்கா தங்கச்சிக்கு கொடுன்னா நீங்களே கொடுப்பீங்க, அது தெரியாம அவரு அவருக்கு தெரியாம உங்களுக்கு தெரியாம கொடுத்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாரு. எதையுமே வந்து உங்களின் போக்கில விட்டு பிடித்தால் அது நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். நான் சொன்ன மாதிரி 10ஆம் இடம் வலுத்துருச்சு, ஆனால் சுக்கிரன் கெட்டாலே 7ஆம் இடம் ஒரு விதமான வலிமை இல்லாம இருந்தாலே, அதாவது 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறாரு, 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்காரு, இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஒன்றிருந்தால் ஒன்றில்லை என்ற நிலையில வந்து சில விஷயங்கள் இப்படிதாமா இருக்கும். ஆனா நல்லா இருப்பீங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. சுக்கிரதசை நிரந்தரமான வேலையை கொடுக்கும், சில நிலைகள்ல கணவரோடு இப்படித்தான் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் ஜோதிடம் இப்படித்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா.
அழைத்ததற்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. எல்லாருக்குமே வந்து ரொம்ப அருமையான பலனை இன்னைக்கு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரம் குருஜி நேரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.